இந்திய வீரரான முகமது ஷமி எப்போ தமிழில் திட்டினாலும் உடனே ரோஷம் வந்து சரியா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுப்பார்னு தமிழக வீரரான அஸ்வின் சொல்லியிருக்காரு இது தொடர்பான சுவாரஸ்ய சம்பவன்னையும் அவர் சொல்லியிருக்காரு முகமது ஷமி இப்போ இவர் இந்தியன் டீமுக்காக வேர்ல்ட் கப் போட்டிகளை விளையாடிட்டு வராரு கடந்த ஆப்கானிஸ்தான் டீமுக்கு எதிரான போட்டியில இவர் கடைசி ஓவரில் மூணு விக்கெட்டுகளை வரிசையா எடுத்து ஹாட்ரிக் மூலமா இந்தியன் டீமோட வெற்றிக்கு உதவுனாரு புவனேஸ்வர் குமாருக்கு பதிலாக களமிறங்கின இவரு ரொம்ப சிறப்பாக பவுலிங் பண்ணாரு இவரை பத்தி தான் இப்போ தமிழக வீரரான அஸ்வின் பேட்டி கொடுத்துருக்காரு இந்த நிலையில ஷமிக்கும் தமிழுக்கும் இடையே ஒற்றுமை இருக்கிறத பத்தியும் அஸ்வின் சொல்லியிருக்காரு அதுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அது இந்தியா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் போட்டி மொஹாலில நடந்துட்டு இருந்துச்சு அப்போ இங்கிலாந்து எங்களை விட அறுபது ரன்கள் அதிகம் எடுத்திருந்துச்சு வாக்ஸ் மற்றும் ஹமித் பார்ட்னர்ஷிப் போட்டு இருந்தாங்க அவங்களுடைய விக்கெட்டை எடுக்க எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவங்க ரொம்ப நிலையா விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ ஷமி தான் ஓவர் போட்டது நாங்க எல்லாருமே எப்போ விக்கெட் விழுன்னு காத்துட்டு இருந்தோம் ஆனா ஷமி அப்போதான் மோசமான பால் ஒண்ணு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம போட்டாரு நான் அவர்கிட்ட போய் ரொம்ப கோபமாக தமிழில் பேசினேன் அவர்கிட்ட நான் மட்டும் உன்ன மாதிரி ஸ்பீட் பவுலராக இருந்தால் கண்டிப்பாக இப்படி பவுலிங் பண்ணி இருக்க மாட்டேன் உன்னை போல பொறுப்பு இல்லாமல் பவுலிங் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னேன் அவர் என்கிட்ட தமிழ்ல என்ன சொன்னேன்னு சொல்லுன்னு கேட்டார் அப்போ நான் அவருக்கு விளக்கமாக கொடுத்தேன் அதன் பின்னால் போட்ட பவுலிங்கில் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்களை எடுத்தாரு ஒரு பாலை கோபமாக பவுன்சர் போட்டு விக்கெட்டும் எடுத்தாரு இங்கிலாந்துடைய அந்த பார்ட்னர்ஷிப்பையும் அவர் காலி பண்ணி இருந்தாரு அதன் பின்னால் அவரு எப்பெல்லாம் விக்கெட் எடுக்கலையோ அப்போல்லாம் நான் அவரை தமிழில் திட்டுவேன் உடனே ஷமி விக்கெட் எடுப்பாரு இது பஞ்சாப் டீம்காக விளையாடும் போதும் ஐ பி போட்டியிலையும் பல தடவை நடந்திருக்கு ஆனா ஷமிக்கு தமிழ் சுத்தமா தெரியாதுங்கிறது வேறு விஷயம்னு அஸ்வின் குறிப்பிட்டிருக்காரு